வெல்கம் பேக் டு தி ஷோ. இது சிநேகிதியே, இவள் உங்களின் தோழி. இப்போ நம்ம ஷோவில் அடுத்ததாக பார்க்க போகிற செக்மெண்ட் நலம் நலமறிய. மனித வாழ்க்கையே கொஞ்ச நாள் தாங்க. அந்த கொஞ்ச நாளில் நம்ம எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கோமோ அவ்வளோ சந்தோஷமாக இருப்போம். ஸோ ஒவ்வொரு நாளும் இந்த செக்மெண்ட்டில் மனிதர்களோட ஆரோக்கியத்துக்காக டாக்டர்ஸ் வந்து பேசுகிற செக்மெண்ட் தான் இது. இன்றைக்கி இந்த செக்மெண்ட்டில் டாக்டர் ராகவன் ஃப்ரம் த சென்னை ஸ்பெஷாலிட்டி கிளினிக் கிட்னி ப்ராப்ளம்ஸ் பற்றி பேச வந்திருக்காரு. வாங்க டாக்டர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் டாக்டர் ராகவன், சிறுநீரகவியல் அறுவை சிகிச்சை நிபுணர். இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறது சிறுநீரகவியல், அதாவது யூரலாஜிக்கல் ப்ராப்ளம் பற்றி பகிர்ந்துக்க போகிறேன். என்னங்க யூரலாஜிக்கல் ப்ராப்ளம், என்னென்னங்க வரும்? முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சிறுநீர் தொற்று, அதாவது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். பெண்களுக்கு அடிக்கடி வரக்கூடிய ஒரு பிரச்சனைங்க, அதுவும் வயது அதிகமானாலும் வரும், வயது கம்மியாக இருந்தாலும் வரும். இதுக்கு எப்படிங்க தெரியும் நமக்கு? அதாவது சிறுநீர் அடிக்கடி கழிக்கணும், அடிக்கடி பாத்ரூம் போகுது, போகும்போது எரிச்சல் அதிகமாக இருக்குது, இல்லை சிறுநீர் கழிக்கும்போது ரத்தம் கலந்து வருது, இதெல்லாம் சிறுநீர் தொற்றுக்கான அறிகுறிகளாக இருக்கலாம். அதாவது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுக்கு அறிகுறிகளாக இருக்கலாம். முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது குடிநீரை அதிகப்படுத்துங்க. ஏன்னா பெரும் நிறைய பெண்களுக்கு வந்து குடிநீரை அதிகப்படுத்தினாலே அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோலில் வர ஆரம்பிக்கும். அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு மருத்துவரை ஆலோசிக்கணும். மருத்துவரை ஆலோசித்து ஒரு யூரின் கல்ச்சர், அதாவது சிறுநீர் கல்ச்சர் கொடுத்துட்டு அதுக்குரிய கரெக்டான மருந்தை ஆரம்பிக்கணும். அப்படி மருந்து சாப்பிட்டோம்னா ஒரு 5-7 நாள் சாப்பிட்டாலே போதுமானதுங்க. இந்த பிரச்சனையை அழுதி கண்ட்ரோல் பண்ணிடலாம், இல்லை குணப்படுத்திடலாம். சுமாராக 3 லிட்டர் குடிநீர் ஒரு நாளைக்கு குடிக்க நம்ம முயற்சி பண்ணணும். 3 லிட்டர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், குடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இருந்தாலும் நம்ம நிச்சயமாக முயற்சி பண்ணணும். இது எப்படிங்க தெரியும்? அதாவது இடுப்பில் ரொம்ப வலி இருக்குங்க, ஒரு சைடில் வலி பொறுக்க முடியாமல் இருக்கும், துடிப்பாங்க. அதாவது இடுப்பில் இருக்கிற வலி வந்து சிறுநீர் கழிக்கிற இடத்துக்கு வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், பரவுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்? நிச்சயமாக ஒரு மருத்துவரை அணுகுங்க. ஏன்னா இந்த வலியை பொறுக்க முடியாத வலியாக இருக்கும், அதுக்கான வலிக்கான மருந்துகள் கொடுக்கணும். ஒரு ஸ்கேன் ஒன்று பண்ணி பார்க்கணும். ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா சிறுநீரக கல் இருக்கிறது தெரிய வரும். சரி, அப்போ எல்லா கல்லுக்கும் என்னங்க வைத்தியம்? சின்ன சின்ன கல் இருந்ததுன்னா தானாகவே வந்துடுங்க, அதுக்கு தேவை நிறைய குடிநீரும் ஒரு சில மருந்துகள் மட்டுமே, அந்த கல் தானாக வெளியில் வந்துடும். ரொம்ப பெரிய கல் இருந்தால் மட்டும்தான் அதுக்கு வைத்தியம் பார்க்கணும். என்ன மாதிரி வைத்தியம் பார்க்கணும்? ஒரு கேமரா போட்டு அந்த கல்லை உடச்சி எடுத்துடலாம், இல்லை சில சமயம் முதுகில் ஒரு ஓட்டை போட்டு அந்த கல்லை உடச்சி எடுத்துடலாம். ஸோ வைத்தியம் பார்த்தோம்னா குணமாயிடும். சரிங்க, குணமாயிடுச்சுன்னா போதுமா, திருப்பி வராதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அதாவது ஜென்ரலாக என்ன சொல்லுவோம்னா, 100 பேருக்கு இந்த கல் இருந்ததுன்னா 30-40 பேருக்கு திருப்பி அந்த கல் வந்துடுங்க. அதை கல்லை வராமல் தடுக்கிறதுக்கு என்ன வழி? வாய்ப்புகளை குறைக்கிறதுக்கான வழி குடிநீர் மட்டுமே. அதாவது ஒரு நாளைக்கு 3 லிட்டர் குடிநீர் குடிச்சிங்கன்னா அந்த கல் வரத்துக்கான வாய்ப்புகளை பன்மடங்கு குறைச்சிருவீங்க. சரி, இது தவிர வேறு ஏதாவது டெஸ்ட்டு பண்ணுமா? சில பேருக்கு இந்த கல் அடிக்கடி திரும்பி திரும்பி வந்துச்சுன்னா அதுக்குன்னு சில டெஸ்ட்டுகள்லாம் இருக்குது, அதை உங்கள் மருத்துவர் உங்களுக்கு சொல்லுவாங்க. இதை தவிர சில பேருக்கு இந்த கல் வந்துருச்சுன்னா வாழைத்தண்டு ஜூஸ் சாப்பிட்லாம், இந்த மாதிரி வைத்தியம் பார்க்கலாம், அந்த மாதிரி வைத்தியம் பார்க்கலாம்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் வாழைத்தண்டு ஜூஸ் சாப்பிட்றத பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை, சாப்பிட்றதுல ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் அந்த ஜூஸ்னால் உங்கள் கல் கரைஞ்சிரும்னு நினைக்கிறது அவ்வளோ கரெக்டு கிடையாது. கல் கரையும் அப்படிங்கிறது வந்து ஒரு மித்து தான். அதாவது கல் வந்து ஜென்ரலாக கரையாது, கல் வெளியில் வந்துடும். சரி, வேறு என்னென்ன செய்யணும்? குடிநீர் பற்றி நான் சொல்லிட்டேன். அடுத்தது என்னென்னா, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, கல் வந்துருச்சுன்னா பால் தயிர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது தவறுங்க. நிச்சயமாக பாலும் தயிரும் எந்த அளவில் நம்ம நார்மலாக சாப்பிடுவோமோ அந்த அளவில் சாப்பிடணும். அதாவது
ஒரு நாளைக்கு ரெண்டு கப் பால், நீங்கள் காஃபியோ டீயோ எதோ எந்த வகையில் குடித்தாலும் பரவாயில்ல, ரெண்டு கப் குடிக்கிறது கரெக்டுங்க. இதை தவிர தயிர் நிறுத்த வேண்டியன அவசியமே கிடையாதுங்க. இது தவிர வேறு என்ன செய்யலாம் அப்படின்னா, செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்குது. நிச்சயமாக சிறுநீரகக்கள் அடிக்கடி வரவங்களுக்கு அதிகமாக ஜூஸ் குடிக்கக்கூடாதுங்க. ஏன்னா ஜூஸில் வந்து நிறையா உப்பும் அதிகம், சர்க்கரையும் அதிகம், அது வந்து கல் அதிகப்படுத்தும். சாக்லேட் சாப்பிட்றது கம்மியாக்கணும். சாப்பாடில் எதாவது மாற்றணுமா? கீரை வகைகள், முட்டைக்கோஸ் இதெல்லாம் வாரத்தில் ஒரு நாள், அதுக்கு மேலே அதிகமாக சாப்பிட வேண்டாம். இப்போ அடுத்தது நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறத பற்றி. பெண்களுக்கான இந்த பகுதியில் இதை பற்றி அவசியம் பேசி தான் ஆகணும். இது வந்து பெண்கள் மத்தியில் ஒரு பெரிய பிரச்சனை. அதாவது வெளியில் போக முடியல, அவங்களால ஒரு நல்ல புடவை உடுத்த முடியல, கோயில் போனால் கூட பயமாக இருக்குது, இப்படி பல பேர் சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் வந்து ஓவர் ஆக்டிவ் பிளாடர் அப்படின்னு ஒரு கண்டிஷன். இந்த கண்டிஷனை பற்றி என்ன அப்படின்னா, உங்கள் சிறுநீரக பை கொஞ்சம் வேகமாக துடிக்குது. அந்த துடிக்கிறதுனால சிறுநீர் அடிக்கடி கழிக்க வேண்டிய அவசியமோ இல்லை தானே அறியாமையே வெளியில் வர வேண்டிய ஒரு கட்டாயமோ ஏற்பட்டுருது. இதுக்கு வைத்தியம் பார்க்க முடியுமா? அவசியம் வைத்தியம் பார்க்கணும், அழகாக வைத்தியம் பார்த்துடலாம். தேவை ஒரே ஒரு மருந்து மட்டும்தான். அந்த மருந்தை ஒரு டாக்டர் அணுகி பெற்று அந்த சிகிச்சை பெற்றீங்கன்னா நிச்சயமாக இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். சரி, இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிச்சு ஆனால் பத்தலை, இல்லை ஒரு சில பேருக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா கவலைப்பட வேண்டாம். இப்போ அடுத்து நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, டிரான்ஸ்பிளான்டேஷன். அதாவது எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை எங்களுக்கோ சிறுநீரக வேலை செய்யலைங்க, கிட்னி ஃபெயிலியர்னு சொல்கிறாங்க. சில பேருக்கு நெஃப்ரைட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது கை கால்லாம் வீங்குது, உடம்பு வீக்கமாக இருக்குது, கிரியாட்டின் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. சிறுநீரகம் வேலை செய்யலைன்னா இதெல்லாம் ஆகுங்க. ஏன் வேலை செய்யலை அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள் உண்டுங்க. அதை பற்றி விலாவாரியாக பேசுகிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் அது மாதிரி ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா நிச்சயமாக மருத்துவரை ஆலோசித்து அதுக்கு வைத்தியம் பார்க்கணும். சரி, என்ன மாதிரி வைத்தியம் பார்ப்பாங்க? இதுக்கு வந்து முக்கியமான காரணம் சுகரும் ப்ரெஷரும் ஒரு காரணங்க. ஸோ சுகர் ப்ரெஷரை ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ணாலே பல பேருக்கு இது கண்ட்ரோலில் இருக்கும். சுகர் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணியும் அந்த சிறுநீரகம் வேலை செய்யலை அப்படின்னா ஹீமோடயாலிசிஸ் இல்லை பெரிட்டோனியல் டயாலிசிஸ் அப்படின்னு ஒன்று செய்வாங்க டாக்டர். இதை விட முக்கியமான ஸ்டெப் நான் என்ன சொல்ல வரேன்னா, சிறுநீரகத்தை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். டிரான்ஸ்பிளான்டேஷன், மாற்று அறுவை சிகிச்சை. முதல்ல நீங்கள் பார்த்துக்க வேண்டியது உங்களோட உடம்பே பார்த்துக்கங்க. நீங்கள் நல்லா இருந்தால் தான், பெண்கள் வீட்டில் நல்லா இருந்தால் தான் ஆண்கள் நல்லா இருப்பாங்க, உங்கள் குழந்தைங்க நல்லாயிருக்கும். உங்கள் உடம்பு பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம். அதுக்கு என்ன செய்யணும்? என்னோடய தரப்புலேருந்து நான் சொல்ல போகிற அட்வைஸ், நிறைய குடிநீர் குடிங்க, கரெக்டான சாப்பாடு சாப்பிடுங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு இல்லை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மருத்துவரை ஆலோசித்து ஒரு ஹெல்த் செக்கப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோய்கள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நோய்கள் இருந்தால் அதுக்குரிய வைத்தியம் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒன்றும் வராது அப்படின்னு நினைக்காதீங்க. ஏதாவது வந்துருமான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்குரிய வைத்தியம் பார்க்குறது தான் அழகு. நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும். அதுக்காக அந்த முயற்சிகளை நீங்கள் தான் எடுத்தாகணும். நன்றி, வணக்கம். ஸோ ஒவ்வொரு நாளும் இந்த செக்மெண்ட்ல டாக்டர் நிறைய மெடிக்கல் அட்வைசஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, ஹெல்த் டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு டாக்டர் ராகவன் கிட்னி ப்ராப்ளம்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. அதை வரத்துக்கு காரணம் என்ன, அதோட ப்ராப்ளம்ஸ் என்ன, ஃபியூச்சர்ல என்ன மாதிரியான எஃபெக்ட் காட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுப்போம். ஸோ கண்டிப்பாக கிட்னி ப்ராப்ளம் இருக்கிற எல்லாருக்குமே டாக்டர் சொன்ன விஷயங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.